வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து வீடு ஒன்று ப்ளம்பிங் ஒர்க்குக்கு வந்திருக்கேன், கன்சீல்டு ப்ளஸ் அவுட்டர் லைனு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பைப்லைன் அவுட்ரு பைப்லைன் கன்சீல் பைப்லைன் ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு இந்த வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து டேங்க் வாட்டர் தான் கொடுக்க போகிறோம். ரெண்டு பாத்ரூம் கீழ் ஃப்ளோருக்கு பார்க்க அவுட்ரு பூசிட்டாங்க, அதுக்காக லைன் அடிக்க வந்திருக்கோம். இது வந்து மோட்டர் டெலிவரி, இப்படி ஓஸ் வழியாக தான் போகுது. இந்த மோட்டர் லைனு தான் ஸ்ட்ரைட்டாக மேலே டாப்பில் தான் டேங்க் வைக்க போகிறோம், அதுக்கு லைன் அடிக்கணும். இப்போ இந்த லைன் அடித்தாச்சு. இதில் இதில் டீ என்னத்துக்கு போட்டிருக்குன்னா, தண்ணி விட்டு மோட்டருக்கு ஏர்லாக் எடுக்கிறதுக்கு. இன்னொரு லைன் வந்து கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த லைனு இது வந்து ஏர்லாக் எடுக்கிறதுக்கு ஒரு டீ போட்டாச்சு. இன்னொரு லைன் வந்து கீழே ஒரு பாத்ரூமுக்கு வாஷிங் மிஷினுக்கும் உள்ள லைன் ஏற்கனவே இன்னொரு வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீட்டில் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ வந்து இதை டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து ஏர் வால்வு, ஏர் பைப்பில் வந்து நம்ம வந்து வால்வு ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஒரு வால்வு டைப்பு போட்டாச்சு. மோட்டர் தண்ணி எடுக்கலாம், ஏர்லாக் எடுக்கிறதுக்கு வால்வு டைப்பாக போட்டாச்சு. இப்போ இந்த டாப்பில் இந்த மேலே உள்ள லைன்னா அடித்தாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த சைடு வந்து கீழ் ஃப்ளோரில் மே உள்ள லைனை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. மே ஃப்ளோரில் கன்சீல் இன்னும் பண்ணாதனால டம்மி போட்டு வச்சுருக்கோம். மேலே ஒரு டேப்பு கேட்டாங்க, அதுலேயும் டீ போட்டு அதில் ஒரு டேப்பு மேலே வச்சாச்சு. இந்த சைடு ஓவர் ஃப்ளே லைன் அடிச்சாவுது. இப்போ வந்து இந்த லைனை அப்படியே மேலேருந்து ஃபுல்லாக இறக்கி கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக டேங்க்லேருந்து டீ போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாத்ரூமுக்கு வந்து அந்த டிஸ்கனெக்ட் பண்ணாச்சு அந்த லைனை. இது வந்து யூபிவிசி போட்டிருக்கிறதுனால, சிபிவிசி பைப் போட்டிருக்கிறதுனால, எம்டிஏ போடுறதுனால, இப்படி போட்டால் எல்பு போட முடியாதுன்னு சொல்கிறதுனால இப்படி மடக்கி ரெண்டு எல்பு போட்டிருக்கோம் அதில். இது வந்து ரெண்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால டேங்க், அதனால ப்ரெஷர் இருக்கணும்னு இது போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லைனை அடித்தாச்சு. டேங்க் டெலிவரி டீ போட்டு அந்த லைன் வச்சாச்சு. இங்கே ஒரு டேப்புக்கு தள்ளியாச்சு ஃபுல்லாக. இது வந்து ஓவர் ஃப்ளேக்கு உள்ள லைன் வந்து ஒன்னேகால் பைப்பு மீந்த பைப்பு, அதை அடித்து பைப்பு கிராசிங்க்கு ரெண்டு 45 ஒரு எல்லு போட்டாச்சு. ரெண்டு லைனையும் அப்படி ஈவனாக கைக்கு எட்டுற அளவுக்கு கிளாம் படித்து கொண்டு வந்தாச்சு. இது வந்து கீழே இறங்குது, ஒன்னேகால் பைப்லேருந்து 1 இன்ச் ரெடியூஸ் பண்ணி போகுது. கீழே உள்ள பாத்ரூமுக்கு காட்டினேன்னு அந்த பாத்ரூமுக்கு பக்கத்தில் உள்ளது மோட்டர் லைனு, அது பக்கத்துலேயே பைப்பை அணைச்சியே கொண்டு வந்தாச்சு. பக்கத்துலேயே ஓவர் ஃப்ளே லைனும் வந்துட்டு ஒன்னேகால் ஓவர் ஃப்ளே அந்த சந்தில் ஊற்றாமல் ஃப்ரெண்டில் கேட்டாங்க. அதுக்காக இது வந்து ஆணி போட கிரிப்பர் இல்லாதனால சும்மா வச்சுருக்கோம், அப்புறம் கிரிப்பர் வந்தோடமே ட்ரில் பண்ணி அடிச்சுப்போம். இப்போ டேங்கு 1000 லிட்டர் டேங்க் வச்சுட்டு மோட்டர் லைனை வந்து டைரெக்டாக கொண்டு வந்தாச்சு. இது வந்து டெலிவரி டீ போட்டு ஓவர் ஃப்ளேக்கு தனியாக ஓல்ஸ் விடாமல் அந்த டீலேருந்து போட்டாச்சு. டேங்க் மட்டத்துலேருந்து 1-2 இன்ச் கம்மியாக வச்சு இப்போ ஓவர் ஃப்ளே டைரெக்டாக எல்லு போட்டு கீழே போயிடும், நேராக அந்த லைனோடு சேர்ந்து நேராக போயிடும். இப்போ வந்து இதில் வந்து 1.5 வால்வு ஒன்று போட்டுக்கும். எல்லோரும் வீடியோவில் கமெண்டில் கேட்குறேன், ஏன் நீங்கள் டேங்கு போடுறப்போ யூனியன் போடாதீங்க? யூனியன் போட்டால் மடித்து போயிடும். இது டேங்க் நப்பில் போட்டு த்ரெட் எண்டுக்கு இப்போ இந்த ரெடியூசர் பண்ணி டேங்க் எக்ஸ்டென் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து ரெயின் வாட்டர் லைனை அடித்தாவது. ரெயினில் பெண்டு ஒன்று இருந்ததுனால அதில் பெண்டு போட்டாச்சு. இதில் வந்து 3 ரெயின் வாட்டர் லைன் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் ஏர் லைனு. அதில் வந்து இங்கே ஏர் லைனு 3 லைன் வைக்கிற போகிறோம். அதில் ஏன்னா மேலே ஷீட்டு போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ 3வது லைனு கனெக்ட் பண்ணியாவது. எல்லாத்துலேயும் டீ போட்டு மேலே வெண்டுக்காவில் சொல்கிற மாதிரி இந்த லைனில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக நம்ம.
இப்போ வந்து அதில் வெண்டுக்கால் போட்டாச்சு, இதில் ரெண்டுது ஈவனாக போட்டாச்சு, கிளாம்பு நெருக்க போட்டாச்சு, 30 இன்ச்சு கிளாம்பு போடணும் நம்ம, கரெக்டாக 30 இன்ச்சு போட்டாச்சு, இதுலேயும் வெண்டுக்கால் போட்டாச்சு. இதுலேருந்து அதில் டீ போட்டு அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வெண்டுக்கல்ல தூக்கி விடணும். நம்ம ஷீட் எடுக்கிறப்ப இந்த மட்டும் வந்து தரையில் பைப்பு வந்து ரெயின் வாட்டர் பைப்பு வந்து தரையில் லைட்டாக காங்கிரீட் குடஞ்சிட்டுனா லைட்டாக தான் வைக்கணும். மேலேயே வச்சா கலவை போட்டு எடுக்கிறப்ப அதிகமாக வாங்கும். அதுமாரி லைட்டாக ஸ்டெப்பு எடுத்து ஒரு 2 mm நோண்டிட்டு வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இப்போயும் வாட்டத்தில் தண்ணி போயிடும், இல்லைன்னா மேலே வச்சுருந்தா சரிப்பட்டு வராது. இப்போ வந்து அந்த லைனை அடித்து வாட்டத்தை வச்சு அழகாக கொண்டு வந்தாச்சு. அந்த இந்த லைனில் கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிட்டு இடையில டீ போட்டது, இங்கே ஒரு வேஸ்ட் லைன் ஒன்று வருது, அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அதில் அந்த ரெயின் வாட்டர் பைப்போட சேர்த்து போயிடும். அதில் இப்போ இந்த லைனை டம்மி போட்டு வச்சுருக்கோம். அவுட்டரில் உள்ளார கன்சீல் பண்ணுற ஒர்க்கு முடிஞ்சனுமே அதில் பார்த்துக்கலாம், அதை கனெக்ட் பண்ணிக்கலான்னு கீழே டெம்பரவரியாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக. இப்போ வந்து இங்கே ஒரு வாஷ்பேஷன் ஒன்று வருது உள்ளார கன்சீல். 3 பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில். இங்கே வந்து நார்மல் வாட்ரு ஹீட்டர் வாட்ரு இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இங்கே வைக்கிறாங்க ஒன்று. இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று. இந்த அட்டாச் பாத்ரூமும் அதேமாரி தான், ஹீட்டர் வாட்ரு ஒன்று, நார்மல் வாட்ரு ஒன்று, ப்ளஸ்ஸு ஒரு வெஸ்டர்ன் ஒன்று, ஷவர் ஒன்று. இது வந்து இப்போ தான் மார்க் பண்ணி உடச்சாவது, உடச்சிட்டு நாளைக்கு கன்சீல் பண்ணுறப்ப இந்த வீடியோ ஃபுல்லாக போடுறோம் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த அடுத்த கன்னியூ வீடியோ தான் தொடர்ந்து வரோம் உங்களுக்கு. இது ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று. இது வழியாக தான் லைனு 2 லைன் வருது. இது வழியாக 1 லைன் போயிடும், இன்னொரு லைனு இந்த வழியாக போயிடும். அதனால் 2 பைப்புக்காக உடச்சி வச்சுருக்கோம் அதில். ஏன்னா அந்தாண்ட சைடு செவரு கிடையாது, அந்தாண்ட சைடு இடம் கிடையாது இவங்களுக்கு. அதனால் எல்லா லைனும் இதில் தான் வரதாகுது. நான் அது பைப்பு போடுறப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறாது. இது வந்து கிச்சனு. இது வந்து கிரானைட் ஒட்டி இந்த சிங்கு ரெடி பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல மாடல். இது இந்த மாடலில் போட்டுட்டு இதில் வழியாக 2.5 பைப்பு வேஸ்ட் லைன் போய் அந்த பாத்ரூம் 2-3 பாத்ரூம் கிராஸ் பண்ணி வரணும். அந்த பைப்பு லைன் எப்படி போடுறதுன்னு நான் பைப்பு போடுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதில். இப்போ வந்து இந்த கிச்சன் தண்ணி அந்த பாத்ரூம் வழியாக பூந்து இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூம் கிராஸ் ஆகி போகணும். அதேமாரி 4-inch லைனு அந்த பாத்ரூம் லைனு இது வழியாக வரணும். எல்லாம் மார்க் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ உடச்சி ரிமூவ் பண்ண பிறகு பைப் லைன் போகிறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஓரத்துலேயே 2 லைன் போகுது, அந்த சைடில் 1 லைன் போவோம். இப்போ இந்த லைனும் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வேஸ்ட் லைனு அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு பெண்டு போட்டு, இப்போ ரெயின் வாட்டர் பைப்புக்கு பெண்டு போட்டு சும்மா டெம்பரவரியாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டினியூவாக வீடியோ இந்த வீட்டோட வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு நன்றி.